நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமான உங்களை விட யாரா தள்ளுறது. இப்ப எனக்கு நடிக்கிறதுக்காக வந்து நம்ம பவர் ஸ்டார்னு சொல்ற மாதிரி காட்டு வாக்கில் சொல்லிட்டு என்ன, நான் நடிக்கவே ஆரம்பிக்கலப்பா அந்த படத்தில். நம்ம விஜய் படத்தில் என்னோடய சரக்கு போய்கிட்டு இருக்கு. உங்கள் முன்னாடியே தேதிகள் காஷ்மீரில் முடிச்சுட்டு வந்த பிறகுதான் சொல்லியிருக்காங்க, தேதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அப்புறம் அந்த என்னோடய சரக்கு படம் ஒரு பயங்கரமான ஒரு கான்டென்ட்டு. இந்த நாட்டின் இந்த தமிழகத்தின் தலைவலிய திருத்துறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்து டீமாக எடுத்துகிட்டு இருக்க படம். அது மிகவும் இதுவரைக்கும் நான் ஒரு நற்செய்தி நிரம்பியதாக இந்த தமிழ்நாட்டின் அரசியலை புரட்டி போடுறதான ஒரு படமாக இருக்கும் சரக்கு. அது முடிச்சுட்டு தான் நான் லீவுக்கு போக போகிறேன். அது அதிக நாட்கள் தேதிகள் கொடுத்துருக்காங்க, கேட்டு வாங்கியிருக்காங்க. தளபதி விஜய் கூட நான் முன்னாடியே ஒரு 9-10 படம் நடிச்சிருக்கேன். தேவாங்கிற படம் மிக சிறப்பாக பேசப்பட்ட ஒரு படம். இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த பட துவக்க விழாவில் வந்ததில் என்னோடய முதல் நடிகைன்னு சொல்லலாம், என் கூட நடித்தாங்க சாதனம், அவங்கள பார்த்து மேடையிலேயே சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்த மனசு. அவங்க முதல்ல அவங்க கொடுத்த நான் நடித்தேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னே. இதுவரைக்கும் அவங்கள பார்க்கவே நீங்கள் உங்கள் புண்ணியத்தில் அவங்கள பார்த்தேன். என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். ரொம்ப நன்றி. நாட்டில் மிகப்பெரிய புரட்சிகள்லாம் வர இருக்கு. தமிழ்நாட்டோட யாரும் மாற்றுறதுக்கு ரெடியாக இல்லை. அரசியல் ரீதியாக ரொம்பவும் பெண்கள் நிலையில் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம முக்கியமே தவிர, ரொம்பவும் வேலைவாய்ப்பு இல்லாத மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேலை செய்ய கூப்பிட்டாலே வர முடியாத ஆளுகளாக எங்கே இருக்கானே தெரியல. தமிழை லாரி லாரியாக இல்லை, ட்ரெயின் ட்ரெயினாக வந்து இறங்குறாங்க வடக்கிந்தியர்கள். இன்வேஷன் அப்படின்னே சொல்லலாம். இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. தமிழர்களுக்கு வேலை கொடுக்கலானாலும் எங்கே பார்த்தாலும் காணாம், யாருமே இல்லை. எந்த வேலைக்கும் யாரையும் காணாம், என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கான விட என்னோடய இந்த சரக்கு படத்தில் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? வரணும். எல்லா மக்களும் விரும்புகிற மாதிரி நானும் உங்களை மாதிரி. நீங்கள் தான் பத்திரிகையாளர்கள், மிகவும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். உங்களோட ஜனநாயகத்தின் தூண்களில் மிகப்பெரிய பங்கு உங்களோட பங்கு. நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும்னு வந்தவொன்னும் அதே தப்பையே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நாட்டை சீர்திருத்தத்துக்கு யாருமே வரல, வரப்போகிறவன் யாருன்னே தெரியல. இப்போ பாருங்க, சுரங்கம் தோன்றாங்க, பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு டெல்டாவில், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உண்மையாக தீர்க்கிற ஒரு கக்கன் வாரிசு, காமராஜ் வாரிசு, எளிமையான ஒரு மனிதர்கள் வரணும் அரசு. அதிகார வர்க்கமாகவும் அதிகாரத்தின் அடையாளமாகவும் இருக்கக்கூடாது. எந்த ஆளுநராக இருந்தாலும் சரி, ஏதோ கேட்டீங்க நீங்க சரியான கேள்வி. ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி போய் பாருங்கள், ஒரு தீவிரவாதி அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி ஒரு 100 பேரிகேடர் போட்டு 1000 போலீஸ் வச்சு. அப்படிலாம் முன்பு இல்லை. நான் 98 போராடி கைதானே, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். அப்போ ஒலிம்பிக்கில் இந்தியா ஒரு மெடலும் வாங்கலை. இங்கே கேள்வி முக்கியமானது. நான் ஆளுநர் மாளிகைக்கு அவங்களுக்கு எதுக்கு ராஜ்பவனுக்கு 650 ஏக்கர், 6000 மேலப்பட்ட 6000 மேற்பட்ட மான்கள், அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. அவ்வளோ பெரிய ராஜபோக வாழ்க்கை ஆளுநருக்கெல்லாம் அவ்வளோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி PM CM இந்த மாதிரி யாரும் வந்தால் தங்கிறதுக்கு எல்லாம் சொல்லலாம். ஒரு சாதாரண குடிமகன், ஓட்டு போடுறவன், ரேஷன் கார்டில் இது வாங்குறவன், இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் அதிகமாக
நாட்டு மக்கள் அதிகமாக இருக்கல. ஆளுநருக்கு எதுக்கு 650 ஏக்கர் பூமி, அங்கே எதுக்கு மாளிகை, அதில் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் கட்டி விடுங்க, ஒலிம்பிக்குக்காக பல கிரிக்கெட் ஸ்டேடியம் காலையில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை ஒரு ஸ்டேடியத்தில் எத்தனை பிச்சு 10, 15, 5 மணிக்கே போய் மண்டையை அடிச்சுக்கிறாங்க, மண்டையை உடச்சிக்கிறாங்க, போட்டி பிச்சே இல்லை, கிரவுண்டே இல்லை, அதில் ஒரு 10 கிரவுண்டை வச்சு போட்டி அங்கே இது பண்ணலாம், பல விளையாட்டு திட்டங்களை உருவாக்கலான்னு தான் நான் 98லேயே போராடினேன். என்னை தூக்கி உள்ளே போட்டாங்க, 35 நாள் சிறையில் இருந்தேன். அதான் இன்னமும் தொடருது. ஆளுநர் தேவையில்லாத வேலைகள் அவருக்கு என்னவோ அது மட்டும் அவர் செய்யும். ஆளுநர் பதவி அப்போ தேவையில்லையானே, இந்த தேவையில்லை, ஆளும் தேவையில்லை, தேவைன்னு தான் அவர் வேலை இருக்கணும், தமிழ்நாடு அரசு என்ன நிறைவேற்றதோ அதை சரி பண்ணி சொல்லிட்டு போகணும். அவர் தான் ஏன்னா மக்களுக்காக படம் எடுத்தால் படம் ஓடுது இல்லை, கமர்ஷியல் படம் எடுத்தால் மட்டும் ஓடுது, அது உங்களோட பார்வை என்னென்ன சொல்லுங்க? மக்களுக்காக எடுத்தால் ஓடும், கண்டிப்பாக விடும், அப்படியெல்லாம் இல்லை. அந்த விடுதலை ஆச்சாரிய குடும்பங்கள் அவர் சொன்னார் வெற்றிமாறன், அது ஒரு படமா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பார்க்கறது மிக மிக வெட்டி தலைகுனிய வேண்டியது. அது ஒரு படம் இல்லை, அவர் எடுத்த அந்த நடந்த நிகழ்வுகளை காமிச்சிருக்காங்க. அது அதுக்கு மாபெரும் தைரியம் வேணும், அதை வெற்றிமாறன் பாராட்டுறேன். அது பெரிய செலவில் எடுத்தால் தான் நான் பார்க்கப்படுது மக்கள். அதனால் நம்ம மக்கள் கையில் காசு இல்லையில முதல்ல, ஜிஎஸ்டி அது இது ஒரே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி போடுற மாரவாடியோட மோசமாக எத்தனை வரி போடுறாங்க. அவன் மக்கள்கிட்ட காசு இருந்தால் தானே தியேட்டரில் போய் பார்ப்பான். அதனால் அவங்க விஜய் படம் எப்போ வரும், அஜித் படம் எப்போ வரும், தலைவர் இப்படி மாதிரி யார் படம் வரும்னு போட்டு அது காசு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க, அதை மட்டும் போய் பார்க்குறாங்க. இப்போ மணி ஃப்ளோ இல்லையில மக்கள்கிட்ட இருக்க விட மாட்டேங்கிறாங்களே, பேங்கில் பணம் போட்டால் அதை பிடிங்கிறாங்க, டிஎஸ்டி கேஷ் விட்ராவலுக்கு, அதுக்கு அவன் எடுத்துகிட்டு மிச்சத்தை வைக்கிறான். இன்னமும் அந்த பிரச்சனை இருந்து தான் இருக்குது. யாராவது நீங்கள் முன் வந்து அந்த ஒரு பிரச்சனை சொல்லணும், மினிமம் பேலன்ஸ் வைக்கல, துணிவில் எடுத்துருந்தார் அஜித், அவருக்காக ரெட் சல்யூட், துணிவுக்கு நல்ல கான்டென்ட் சார், அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அதையும் சொன்னாங்க. மினிமம் பேலன்ஸு அடுத்து என் போராட்டம் அதுவாக தான் இருக்கும், இனிமேல் உடைக்கணும், இந்த பேங்க்லாம் அடிச்சு உடைக்கணுங்கிறேன். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு யார் அக்கௌண்டில் 5 பைசா எடுக்கக்கூடாது. அவன் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் அவன் போட மாட்டானா? நீ என்ன வெங்காயத்துக்கு என்ன மயிருக்கு எடுக்கிற? எல்லா பேங்குக்கும் நான் எச்சரிக்கை விடுறேன், உண்மையில் இது ஜனநாயகத்துக்கு நான் பேச்சு சுதந்திரம் இருக்குது, நான் பேசுகிறேன், ஆனால் அந்த மாதிரி இருக்காங்கன்னு இது உண்மையாக இல்லையா? எந்த பேங்க்லேயும் ஒரு 2 ரூபா குறைஞ்சிச்சுன்னா எடுத்து 2000, 3000 ஏதாவது பணம் போடையில் பிடிச்சிக்கிறாங்க. அவன் என்ன வெட்டி முடித்து வேலையில் வெயிலில் போய் வேலை செஞ்சான் பணம் எடுக்கிறதுக்கு? அக்கௌண்ட் வச்சாவே பெரிய விஷயம், இனிமேல் அந்த திட்டத்தை மாற்றணும். எல்லா பேங்குக்கும் எச்சரிக்கை வரும், இது வெளிப்படையான எச்சரிக்கை. அப்படி இல்லாட்டி மக்கள் முன்னெடுப்பாங்க, ஒரு தமிழரசன் மாதிரி உருவாவாங்க, அது தப்பு நீங்கள் பண்ணுறது. இருக்கிற பணத்துக்கு வட்டி கொடுங்க, பணம் கம்மியாக இருக்குன்னு போட்டு அடுத்து லம்பா போட்டால் உடனே அபேஸ் பண்ணிடுறது, லபக்குன்னு பிடிச்சிக்கிறது, இது இது அது என்ன, இது என்ன செயல்? ராத்திரி கொள்ளைக்காரனுக்கு என்ன சொல்லுவீங்க? மோமடி கொள்ளைக்காரனா? ராத்திரியில் வந்து வீட்டில் திருடுவானுங்க, அதோட கேவலமான ஈனச்செயலை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பேங்க். ஆல் பேங்க் ஐ எம் வார்னிங் ப்ளீஸ். இந்த தகவலை சொல்லுங்கள், நன்றி, வணக்கம்.